தமிழ் ட்ரிப் நினைகள் எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வாரம் பார்க்க போற ஒரு அழகான முக்கியமான இடம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கட்டி புதிதாக தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஆமாங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நூலகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுத்தாவணிலேருந்து நத்தம் போகிற சிலையில் இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு. மதுரையில் சுமார் 215 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த நூலகம் மதுரை மக்கள் எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்திருக்கு. இந்த நூலகம் பார்த்தீங்கன்னா 6 தளங்களை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 213,338 சதுர அடி பரப்பளவில் நூலகம் அமைஞ்சிருக்கு. இந்த நூலகத்தில் ஒரு தனி சிறப்பாக என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கலைஞரையா அவங்களோட நம்ம நேர பேசுகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம நேரங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு சோஃபாவில் உட்காந்தோம் அப்படின்னா, நாம் டிவியில் பார்க்கும்பொழுது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவங்களோட உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு தோற்றம் அந்த டிவியில் தெரியும். இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய பேரை ரொம்பவே கவருது. நானும் இந்த சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்த்தேன், நானும் டிவியில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கும் தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் அந்த கேமரா. இந்த கேமரா வழியாக தான் நம்ம இந்த டிவியில் தெரிகிறோம். நூலகத்தில் இந்த அறையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அவங்களுடைய புக் எல்லாமே நம்ம இங்கே எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான தனி ஒரு பகுதியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்கே நம்ம உட்காந்து ஃப்ளைட் எப்படி இயங்கும் அப்படின்றத முன்பக்கத்தில் உட்காந்து பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் மாணவர்கள் இங்கே அமர்ந்து பார்த்துக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள்லேருந்து பிள்ளைங்களை கூட்டு வந்திருப்பாங்கள்ல, ஸோ டீச்சர்ஸ் மட்டும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி பிரிவு இருக்குது. அதில் பிரெயினி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது எழுத்துக்களை தடவி பார்த்தே அவங்க உணர்ந்து படிக்க முடியும். அவங்களுக்கான தனி அறையும் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் கலைஞர் பகுதி இருக்குது, குழந்தைகள் நூலகம், நாளிதழ்கள் இதெல்லாமே இருக்குது. இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள் பிரிவு, கலைஞரோட நூல்களை கொண்ட பிரிவு அப்படின்னு சிறப்பாக தனியாக இருக்குது. மூன்றாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல்கள் இருக்குது, ஆராய்ச்சி இதழ்கள் இருக்குது. இங்கே நான்காவது தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகள் இருக்காங்கள்ல, எக்ஸாமுக்கு எழுதி பாஸ் ஆகி ஜாபுக்கு போகணுன்ற ஒரு எய்ம்லேயே இருப்பாங்க, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த 4th floor இருக்குது. அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே கீழடி பற்றிய நிறையா குறிப்புகள் இருக்குது. அப்புறம் கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணது எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே அழகாக சிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. மதுரைக்கே அடையாளமான ஜல்லிக்கட்டு அந்த மாட்டையும் அங்கே அடக்கிற வீரரையும் அழகாக ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய அளவிலான டிவிலையும் பார்த்தீங்கன்னா கீழடி தொடர்பான நிறையா விஷயங்கள் வீடியோவாக அனிமேஷன் காட்சிகளாக மக்கள் பரவிக்கி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிஸ்பிளேக்கு பேர் ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேன் தான், ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கோம். அந்த ஃபேன் ஓடும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃபேன் ஓடுற அந்த விங் ஸ்பீட்லேயே நம்மளுக்கு அதில் ஒரு பிக்சர் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் அது. இப்போ நம்ம வீடியோ பண்ணும்பொழுது அந்த ஃபேன் ஓடுறது தெரியுது, பட் நேராக நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஃபேன் விங்ஸ் எதுவுமே தெரியாது. பள்ளி மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இந்த டிஸ்பிளேயை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும், ஏன்னா ஃபேன் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ தொட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கையை அது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க. கிளாஸ்க்கு பின்னாடி தான் இந்த டிஸ்பிளே ஓடிட்டுருக்கு. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுவரங்களும் நம்மளது கலாச்சாரம் தொடர்பான பிக்சர்ஸ் நிறையா அதில் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் பார்த்தோம்னா தன் வரலாறு, அரசியல், இலக்கியம், குழந்தை இலக்கியங்கள், அறிவியல், விஞ்ஞானம், பொருளாதாரம், பண்பாடு இப்படி துறை வாரியாக பிரித்து அடுக்கப்பட்டு ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. என்ன தமிழ் ட்ரிப் நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உள்ள குறை நிறைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்து இன்னும் அழகான இடங்களை உள்ள சந்திக்கிறேன்.